அடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கூட வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ருதி ஹாசன் வந்துட்டு ரெண்டு ஹீரோ கூட மட்டும் நடிக்கவே மாட்டேன்றாங்களாம். யாரு நான் கேட்குறேம்மா யாரு? கார்த்தியும் சூர்யா அம்மா. ஏய் நான் ரெண்டு ஹீரோ சொன்னேன், தவிர்த்து அண்ணன் தம்பி சொல்ல. சரி சரி, ரெண்டு ஹீரோ. ஆர்யா, ஆர்யா 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 என்ன நீ பாரியா ஆறு. அவர் வந்து எக்ஸாக்ட்லி வந்து ஆர்யாவும் அக்கப்பா வந்து விஷால். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர் கூட ஏன் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்றது வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஆல்ரெடி வந்து மிகாமன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நம்ம ஆர்யா பண்ணுறதா இருந்தது. அவரோட பேரை வந்து நம்ம சுசிஹாசனாக கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக வந்து டக்கால்டி கொடுத்துட்டேன், ஐ மீன் டக்கால்டி சென்ஸ் வந்து இல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அட் லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜகா வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா நம்ம விஷால் இப்போ வந்து ஹரி வச்சு ஒரு மூவி எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தார்ல, நம்ம கூட வந்து டிஸ்கஸ் பண்ணோம் யார் வந்துட்டு ஹீரோவாக போடுவார் இந்த படத்தில் இது பண்ணுவாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஸ்ருதி ஹாசன் தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுலேயும் வந்து சொல்லிட்டாங்களாம், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னோட கிரிமினல் மைண்ட் யோசிச்சு சேஞ்ச் ரொம்ப நேரமாக. ஸோ கேட்டப்ப வந்து நம்ம விசாரிச்சதுல என்ன பண்ணாங்கன்னா, இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான ஆர்யா விஷால் இவங்க ரெண்டு கூட வந்து நான் ரெண்டு பேர் கூட வந்து நான் பண்ணவே மாட்டேன், அது ஏன்னு தெரில எனக்கு. ஸோ ஆனால் வந்து இது மாதிரி வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் விட மாட்டோம் நான் பண்ணவே மாட்டேன், வேற யார் கூட வேணா கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னாங்க, அவாவா மனசுக்கு தான் தெரியும் அவாவா ப்ராப்ளம்ஸ்லாம்.